முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் சந்திரபாபு நாயுடு. தொண்டர்கள் ஆரவாரத்திற்கு மத்தியில் ஆளுநர் அப்துல் நசீர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நாரா சந்திரபாபு நாயுடு அனே நேனும் నా కర్తవ్యాలను శ్రద్ధతో అంతఃకరణ శుద్ధితో నిర్వహిస్తానని ఆంధ్ర ముదలమైచరాగ పదవియేట్ర చంద్రబాబు నాయుడువై ఆర తొడువి వాళ్తినార్ ప్రధమర్ నరేంద్ర మోడీ. பதவியேற்பு மேடையில் இருந்த அனைவருக்கும் கை கொடுத்து உற்சாகம். சந்திரபாபு நாயுடு தலைமையிலான ஆந்திர மாநில அமைச்சரவையில் அமைச்சராக பதவியேற்றார் பவன் கல்யாண். புனிதல பவன் கல்யாண் శాసనం ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసం నేను జనసేన తొండర్గలిన్ వాల్త్ ముళకంగలాల్ అదిర్ందదు పదవియేర్పు విళా అరంగు. ఆంధ్రప్రదేశ్ రాష్ట్ర మంత్రిగా నా పరిశీలనకు వచ్చిన లేదా నాకు తెలియవచ్చిన ఏ విషయాన్ని அமைச்சராக பதவியேற்ற பவன் கல்யாண் தனது சகோதரர் சிரஞ்சீவி கால்களில் விழுந்து ஆசி பெற்றார். தூக்கி நிறுத்தி ஆற தழுவி வாழ்த்தியதால் நிகழ்ச்சி. சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் அமித்ஷா, ஜே பி நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஹோ ஜாதா ஹை ஹமே கர்வ் ஹை கி ஹம் வோ பீடி ஹை ஜிஸ்னே இத்னா தமிழ்நாடு. நடிகர் ரஜினிகாந்த், முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். மெகா ஸ்டார் ஸ்ரீ சிரஞ்சீவி கார் விஸ்மரிஞ்சவத்து நிர்ணயம் அப்படியே நீ ஜெயம் நிச்சயம் ரா அண்ணாடு. தேசமேனட்டுபட்டு ரீதிலோ சேவா சேவா அனே ரெண்டு அக்ஷராலுக்கு கட்டுபடி உண்ணாரு. அலா ஆந்திர மாநில அமைச்சர்களாக 24 பேர் பதவியேற்பு. முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷும் பதவியேற்றார். சாசனம் துவாரா நிர்மித்தமைன பாரத ராஜ்யாங்கம் பட்ல நிஜமைன விஸ்வாசம் விதேத சூபுதானனி భారతదేశ సార్వభౌమ అధికారాన్ని பிரதமர் மோடி காலில் விழ முயன்ற சந்திரபாபு நாயுடுவின் மகன் நர லோகேஷ் இரண்டு முறை முயன்ற போதும் தடுத்து நிறுத்தினார். சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா மேடையில் தமிழிசையை அழைத்து கண்டித்த அமித்ஷா. தமிழிசையின் விளக்கத்தை ஏற்க மறுத்து தான் சொல்வதை மட்டும் கேட்குமாறு அமித்ஷா கூறிய வீடியோ வெளியானது. மேடையிலேயே தமிழிசையை அழைத்து அமித்ஷா கண்டித்தது ஏன்? கட்சி விவகாரங்களை வெளிப்படையாக பேசக்கூடாது என கண்டித்ததாக தகவல். ஜூன் 20 முதல் 29 தேதி வரை சட்டமன்ற கூட்டத்தொடர்.
சபாநாயகர் தலைமையிலான அலுவல் ஆய்வு கூட்டத்தில் முடிவு. தமிழ்நாட்டின் 4 மாவட்டங்களில் கடல் சீற்றத்திற்கான எச்சரிக்கை நாளை இரவு 11:30 மணி வரை நீட்டிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் லேசான கடல் எழுச்சி இருக்கும் என்றும் எச்சரிக்கை. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விவசாயிகளின் பயன்பாட்டுக்காக டிராக்டர்கள் கொத்து கலப்பைகளை வழங்கினார். போதிய அளவு தண்ணீர் இருப்பு இல்லாததால் வறண்டு காணப்படும் மேட்டூர் அணை. நடப்பாண்டு காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படாததால் விவசாயிகள் ஏமாற்றம். சேலத்தில் 2 பைக்குகள் மீது வேகமாக மோதிய தனியார் பேருந்து, சிறுவன் உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்த சோகம். வரும் 24ஆம் தேதி தொடங்குகிறது 18வது நாடாளுமன்ற மக்களவையின் முதல் கூட்டத்தொடர். ஜூலை 3ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் வயநாடு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ரோட் ஷோ. மக்களவை உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் முதன்முறையாக வருகை தந்தவருக்கு உற்சாக வரவேற்பு. வயநாடு எம்பியாக தொடர்வதா அல்லது ரேபரேலி எம்பியாக தொடர்வதா, குழப்பத்தில் இருப்பதாக ராகுல் காந்தி பேச்சு. ஒடிசா முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் மோகன் மாஜி. பிரம்மாண்டமாக தயார் செய்யப்பட்டுள்ள மேடை. தொடர் பயங்கரவாத தாக்குதலுக்கு மத்தியிலும் கொண்டாட்டத்தில் பிஸியாக இருக்கிறார் பிரதமர் மோடி மீது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கடும் தாக்கு. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் இருந்து வெளியேற மீண்டும் காலக்கெடு. 45 நாட்களுக்குள் வீடுகளை காலி செய்து ஒப்படைக்க தொழிலாளர்களுக்கு உத்தரவு. சென்னை அடுத்த செம்மஞ்சேரி காவல் பெண் ஆய்வாளரை கண்டித்து வழக்கறிஞர்கள் சாலை மறியல். வழக்கறிஞரிடம் வாக்குவாதம் செய்து 2 மாதங்கள் ஆகியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புகார். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே பார் ஊழியர்களின் உதவியோடு வாய்க்கால் ஓரத்தில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை படுஜூர். ஊராட்சி மன்ற தலைவியின் கணவரே கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. சென்னை புளியந்தோப்பில் ஆல்பா பிரியாணி கடையில் தரமற்ற உணவு குறித்து கேள்வி கேட்ட பயிற்சி வழக்கறிஞர் மீது தாக்குதல். நால்வர் கைதான நிலையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி உட்பட 3 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. புளியந்தோப்பு ஆல்பா பிரியாணி கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு. தரமற்ற உணவு வழங்குவதாக பயிற்சி வழக்கறிஞர் அளித்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. சிக்கன்
புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த மூன்று பெண்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை நிவாரணத் தொகை உயர்த்தி வழங்க கோரி ஆர்ப்பாட்டம். விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரின் சாலை மறியலால் போக்குவரத்து பாதிப்பு. சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மனைவி ரம்யா ஆஜராகவில்லை. அடுத்த மாதம் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து புதுக்கோட்டை முதன்மை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் கலவரம் செய்தால்தான் பாஜக வளரும் என விஷம பேச்சு. ஓட்ட வாங்க முடியுமா? எவனையா மறுத்து அடிக்க தெம்பு திராடி இருக்கா? கலவரம் பண்ணாதான் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் குன்ற முடியும். இவங்கெல்லாம் மேல உட்கார்ந்து காதியை போட்டு அழைச்சவங்க ஓட்டு எந்த நாயும் போடாது நமக்கு பிஜேபிக்கு. இந்து மக்கள் கட்சியின் துணைத் தலைவர் உடையார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. பற்றாக்குறைக்கு மத்தியில் டேங்கர்கள் மூலம் தண்ணீர் விற்று பணம் சம்பாதிக்கும் மாஃபியாக்கள் மீது டெல்லி அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிருப்தி. காவல்துறை நடவடிக்கை எடுக்க உத்தரவிட நேரிடும் என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்ற கோவில் கும்பாபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம்.